மீட்பர் மனு உருவான உடனே புனித எலிசபெத் தம்மாளிடம் பிறக்கப் போகிற தம் முன்னோடியை தூய்மைப்படுத்த எலிசபெத்தை சந்திக்க வேண்டும் என்று இறைவன் மரியாளுக்கு வெளிப்படுத்தினார். 4 நாள் பயணம் செய்து எலிசபெத் வாழும் யூதேயா நாட்டில் உள்ள எபிரேன் என்ற ஊருக்கு வர எலிசபெத் தூய ஆவியால் தூண்டப்பட்டு எதிர்கொண்டு வந்தாள். அப்போது தேவ அன்னை ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக என்று வாழ்த்த அவளும், இறைவனின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று வியந்தாள். இவ்வாறு நடக்கையில் தேவ அன்னையின் வயிற்றில் இருந்த கனி அருளப்பருக்கு பகுத்தறிவு கொடுத்து அவரை ஜென்ம பாவத்தில் இருந்து கழுவி போக்கினார். அவரும் தேவ அன்னையின் வயிற்றில் இருந்த மீட்பரை கண்டு பணிந்து வணங்கினார். வயிற்றிலே இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளுவதை தூய ஆவியினால் எலிசபெத் அறிந்து, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்றாள். தேவ அன்னை, என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது என்று நன்றி கீதம் பாடினார். எலிசபெத் தாம் ஜெபம் செய்கிற அறையை மரியாள் தங்குவதற்கு கொடுத்தார். தேவ அன்னை அந்த அறையில் நுழையும் முன் சக்கரியாசின் ஆசீரை கேட்டார், ஏனெனில் அவர் இறைவனின் குருவாயிருந்தார். 3 நாள் முடிந்ததும் சூசேப்பர் நாசரீத்துக்கு திரும்பிவிட்டார். தேவ அன்னையோ அங்கு தங்கி எலிசபெத்துக்கு பணிவிடை செய்தார். திருமுழுக்கு அருளப்பர் பிறந்து விருத்த சேதனம் செய்யும் வரை மரியாள் எலிசபெத்தின் இல்லத்தில் தங்க வேண்டும் என்பது தமது விருப்பம் என இறைவன் வெளிப்படுத்தினார். ஏற்ற காலம் வந்தபோது திருமுழுக்கு அருளப்பர் பிறந்தார். அப்போது தேவ அன்னை பாலனை கையில் ஏந்தி இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தார். தேவ அன்னையின் கைகளில் ஏந்தப்பட்டதால் குழந்தை மிக மகிழ்ச்சி அடைந்தது. 8ஆம் நாள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். தேவ அன்னையின் வேண்டுதலால் சக்கரியாசிற்கு வாய் கட்ட விழுந்தது, பேசத் தொடங்கினார். சூசையப்பரும் அப்போது அங்கு வந்து தேவ அன்னைக்கு வணக்கம் தெரிவித்தார். தேவ அன்னை திருமுழுக்கு அருளப்பரை கையிலேந்தி அருளாசிகளை வழங்கினார். அக்குழந்தை தேவ அன்னையின் திருவயிற்றில் இருந்த இயேசுவை பார்த்து வணங்கி மகிழ்ந்தது. தேவ அன்னையும் சூசையப்பரும் யூதேயாவை விட்டு புறப்பட்டு 4 நாட்கள் வெயிலில் வாடி வதங்கி கற்பாறைகளில் கடும் பயணம் செய்து தம் ஊருக்கு திரும்பினர். திரும்பும் வழியில் பிணியாளர்களை புதுமையாக குணப்படுத்தினர். தமது இல்லத்திற்கு திரும்பிய பின் தத்தம் பணிகளில் ஈடுபட்டனர். தேவ அன்னை இல்லத்தை பெருக்கி சுத்தப்படுத்தும் போது வானதூதர்கள் அவளுக்கு உதவி செய்தனர். தேவ அன்னையின் அதிக புண்ணியங்களை கண்ட லூசிபர், தன் மீது வெற்றி கொண்டு வீழ்த்துபவர் இவளிடமிருந்து பிறக்கலாம் என்று கருதி நரகத்துக்கு சென்று ஒரு குழு அமைத்து மரியாள் மீது வெற்றி பெற என்ன செய்யலாம் என்று ஆலோசனை கேட்டது. இதை அறிந்த மனுவுருவான வார்த்தையானவர் தம் திருத்தாயின் உதரத்தில் இருந்து கொண்டு தம் தந்தையிடம் மன்றாடினார். லூசிபர் 7 தலையான பாவங்களுக்கு தலைவர்களாகிய 7 குழு பேய்களையும் கூட்டிக் கொண்டு வர தேவ அன்னை அப்போது தியானத்தில் இருப்பதைக் கண்டு இவ்வேழு குழுக்களும் ஒன்றன் பின் ஒன்றாக அவளை சோதித்தன. அவள் தன்னுடைய ஞானத்தினாலும் வேண்டுதலினாலும் வேத வசனங்களினாலும் அவைகளை மேற்கொண்டாள். இதனால் கோபமுற்ற லூசிபர் அண்டை வீட்டாரை தூண்டிவிட்டு அன்னையை எதிர்க்க செய்தது. தேவ அன்னை இச்சோதனைகளையெல்லாம் முறியடித்தாள். ஆனாலும் மேலும் ஒரு சோதனை அவளை மிகவும் வாட்டியது. அதுவே சூசையப்பரின் கலக்கம். சூசையப்பர் தேவ அன்னை கர்ப்பிணியாயிருப்பதை கண்டு கலங்கி துன்புற்று சட்டப்படி அன்னை கல்லெறிந்து கொல்லப்படுவார் என்று நினைத்து கவலையிலே மூழ்கினார். தன் கண்கள் தன்னை ஏமாற்றிவிட்டனவோ என கருதி தன்னையே நொந்து கொள்வார். தேவ அன்னை 5 மாத கர்ப்பிணியாய் இருந்ததால் கர்ப்பத்தின் அடையாளம் தெளிவாக தெரிந்தது. அவர் மிக மிக வேதனை அடைந்தார். இவர் படும் துன்பத்தையெல்லாம் மரியாள் அறிந்திருந்தும் இப்பரம ரகசியத்தை காக்கும் பொருட்டு இறைவன் அவருக்கு அதை வெளிப்படுத்தும் வரை மறைத்து வந்தாள். சூசையப்பர் ஒரு நாள் மரியாளை விட்டு பிரிந்து போக முடிவெடுத்தார். இரவிலே ஒரு சிறிய மூட்டையை கட்டிக்கொண்டு கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டு எருசலேம் தேவாலயத்திற்கு போக நள்ளிரவில் தீர்மானித்தார். பிறகு சிறிது நேரம் தூங்க சென்றார். இதையெல்லாம் தேவ அன்னை அறிந்து கொண்டு
அவர் தன்னை பிரிந்து செல்வதை முன்னிட்டும், அவர் படும் வேதனையை முன்னிட்டும் இறைவனை நோக்கி உருக்கமாக மன்றாடினாள். இறைவன் இதற்கு இசைந்து கப்ரியேல் தூதரை அனுப்பி சூசையப்பரின் சந்தேகத்தை தீர்த்து வைத்தார். சூசையப்பர் தனது தவறான தீர்மானத்திற்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். பின் தேவ அன்னையிடம் சென்று, இனி நான் உன் ஊழியன், நீ என் அரசி என்று அவர் பாதத்தில் விழுந்தார். தேவ அன்னை தம் கணவரை தூக்கி அவர் பாதத்தில் தானும் விழுந்து இப்பரம ரகசியத்தை மறைக்க தமக்கிருந்த காரணங்களை எடுத்துரைத்தார். முன்பு போலவே நீர் எனக்கு கட்டளையிடவும் நான் அதற்கு கீழ்ப்படியும் வேண்டும் என்றாள். இயேசு பிறக்கும் நாள் நெருங்கி இருப்பதை அறிந்து மரியாள் மண்டியிட்டவாறு மகிழ்ச்சி கண்ணீர் சொரிந்து கொண்டு தனது திருக்கரத்தால் நூல் நூற்று நெய்து குழந்தை இயேசுவுக்கு சிறு ஆடைகளை செய்வாள். சூசையப்பர் பறித்து கொண்டு வரும் வாசனை பொருட்களால் செய்த பன்னீரை அவைகள் மீது தெளித்து பத்திரப்படுத்துவாள். தான் முன் செய்ததை விட அதிக புண்ணியங்களையும் தியானங்களையும் செய்வாள். ஜெபம் செய்யும் பொழுது தாழ்ந்து பணிந்து விட்டு சிலுவை அடையாளத்தில் கைகளை விரித்து வேண்டுவது வழக்கம். ஏனென்றால் தன் மகன் இவ்வாறு சிலுவையில் மரிப்பார் என்று அன்னை அறிந்திருந்தாள்.